ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்குள் நீ உனக்குள் நான் எபிசோட் நம்பர் டுவெல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஷீட்ஸ் ஆஃப் பிபி காதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன் இம்பார்ட்டண்ட் திங் ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீன் ஸ்டாட்சன் குருஜி ஆசிரமம் குருஜி ஏதோ சொல்ல அகிலா செம்ம ஷாக் நான் சொல்கிறது செய்கிறதை தவிர வேறு வழி இல்லைம்மா உங்கள் மகன் உங்களுக்கு வேணும்னா இது செஞ்சு தான் ஆகணும் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் எல்லாத்தையும் எதுக்கு பழகிக்கணும் இல்லை உங்கள் மகன் உங்களுக்கு இல்லை நான் சொன்னதை செய்யுங்க அகிலா சரிங்க குருஜி நான் அப்படியே செய்கிறேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க குருஜி ஷிஷ்யன் குருஜி எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சா அது சத்தியமா குருஜி குருஜி சிரிக்கிறாரு கடவுள் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சுருத்தா அது யாராலே மாற்ற முடியாது அதே மாதிரி அவனோட திருவிழையாளு என்ன வச்சு தொடங்குறா என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கணும் சீன் டூ அகிலா ஹோம் அகிலா வேகமாக உள்ளே வராங்க எல்லாரும் அகிலாவை பார்க்குறாங்க எல்லாரும் டைனிங்கில் அகிலாக்காக வெயிட்டிங் அகிலா எல்லோரும் சாப்பிடுங்க நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அக்கிலா வராங்க அக்கி எல்லாரையும் சாப்பிட சொன்னால் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றாங்க புருஷ் அக்கிலா குருஜியை பார்க்க போனியே என்னாச்சு சாந்தி ஆமா அண்ணி என்னாச்சு ஜாதகம் எதுவும் சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்ல அக்கி அவங்கள மொரைக்கிறாங்க சாந்தி சைலன்ட் அகி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு எல்லோரும் மார்னிங் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகுங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க சாந்தி அப்படி என்ன முக்கியமான இடம் நீ கண்டிப்பாக நாங்கள் வரணுமா ஏன் கேட்குறேன்னா நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் போகணும் அதான் அக்கி போயிட்டு வா மற்ற எல்லோரும் ரெடி ஆகுங்க சொல்லிவிட்டு யார் ஆன்சருக்கும் வெயிட் பண்ணாமல் போகிறாங்க எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் ரெடி ஆகி கீழே வராங்க எக்ஸப்ட் ஆதி அண்ட் ப்ரியா அக்கி ஆதி பிரியா இங்கே அவங்களுக்கானோ பிரியா தோ வந்துட்டேன் பெரியம்மா பெரியம்மா அது வந்து நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அக்கி என்னாச்சு பிரியா அது வந்து பெரியம்மா நான் என் பார்ட்னரை பார்க்க போகிறேன் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் எனக்கு அட்ரஸ் ஷேர் பண்ணுங்க அக்கி சரி சீக்கிரம் போய்ட்டு வா பிரியா எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறா எல்லாரும் ஆதிக்காக வெயிட் பண்ணுறா அப்போ ஆதி அழகாக ஒயிட் ப்ளைன் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக கூலர்ஸ் போட்டு வராரு எல்லாரும் மேய் மறந்து பார்க்குறாங்க ஆதி குட் மார்னிங் அம்மா அப்பா அகிலா அழகாக இருக்காதி என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது ஆதி ஸ்மைல் அக்கி சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் கிளம்புறாங்க அகிலா புருஷ் ஆதி ஷாம் சிந்து அருண் வனஜா அன்மாதன் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க சரி வாங்க நம்ம பார்வதி வீட்டை பார்ப்போம் அட் பார்வதி ஹவுஸ் பிரியா வேகமாக உள்ள பார்வதியை தேடி வரான் அப்போ யாரோ அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க அது வேறு யாரும் இல்லை முகில் தான் அப்போ யாரோ அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க பட் யாரும் கவனிக்கலை முகில் மேடம் எங்கே வந்தீங்க யாரோ வந்துட்டு திட்டிகிட்டு போனாங்க இப்போ பார்ட்னர்னு சொல்லிட்டு வராங்க பிரியா அது நேற்று ஏதோ கோத்தில் பேசினது பர்ஷா அது எப்படி கோத்தில் என்ன வேணாலும் பேசுவியா எப்படி எப்படி கல் நெஞ்சுக்காரி அது எதுன்னு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ அவளை பற்றி இன்னும் உனக்கு முழுசாக தெரியல நீ எவ்வளோ பேசியோ அவள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் அவள் உன் மேலே வச்சுருக்கிற பாசம் அவள் உன் நிலமையில இருந்து யோசித்தான் ஆனால் நீ யோசிக்கல ம் ப்ரியாவுக்கு கண் கலங்குது ரஞ்சித் இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அவள் உனக்காக எல்லாமே செஞ்சு தான் அமைதியாக இருந்தான் ஆனால் நீ யோசிக்கவே இல்லைல்ல அவள் அவ்வளோ கூலாக இருக்கும்போதே நீ யோசிச்சிருக்கணும் பட் நீ யோசிக்கல இது தான் அவளை புரிஞ்சுக்கிட்டதா கீதா அவள் என்னெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா உங்கள் எல்லாம் பேசாமல் அவள் டைரெக்டாக உன் பெரியம்மா கிட்டையே பேசிட்டான் இதை கேட்டு பிரியா ஷாக் கீதா கண்டினியூ ஆமாம் அவள் டைரெக்டாக பேசினா எங்கே அவங்க அண்ணனுக்காக பேசுகிறாலும் தப்பாக யோசிப்பாங்கன்னு அவள் நீ ஃபீல் பண்ண வீடியோவை அனுப்பி அவளுக்கு அன்னைக்கு எவ்வளோ வேலை தெரியுமா தூங்கக்கூட இல்லை உனக்காக உங்கள் பெரியம்மா கிட்டே பேசுனான் இது எல்லாத்தையும் அவள் உன் பெரியம்மா கிட்ட சொன்னதுனால தான் உன் பெரியம்மா இதுக்கு சம்மதிச்சாங்க அவள் இதில் கொஞ்சம் கூட ராம்ரோவை பற்றி யோசிக்கவே இல்லை அவள் யோசிச்சது ஃபுல்லாக உன்னை பற்றி மட்டும்தான் அவள் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான் அவள் பெரியம்மா என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு உன் பெரியம்மா கிட்டே பேசினான் அங்கே மட்டும் இல்லை இங்க வீட்லேயும் கூட முகில் உனக்கே தெரியும் பிரியா எங்கள் அம்மாவை பத்தி எப்போ ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க அண்ட் பாரு அப்பாவை பத்தியும் உனக்கு தெரியும் அவள் பேச பேசக்கூட மாட்டான் அப்படி இருக்கும்போது எங்க அம்மா எவ்வளோ பேச்சு பேசுனாங்க தெரியுமா அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டான் யாருக்காக உனக்காக முகில் கண்டினியூஸ் இதெல்லாம் அவ ராம்காக செய்யலை உனக்காக தான் செஞ்சேன் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லட்டா நீ பெரிய இடத்து பொண்ணு ஆனால் நாங்கள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மேரேஜ்க்கு வீட்டில் யார்கிட்டையும் மணி கேட்கக்கூடாதுன்னு உங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவள் அதுக்கும் ஓகே சொன்னா உனக்காக அப்படிப்பட்டவள நீ எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டா போ பிரியா பிரியா செம்மையாக ஆள்றா இதெல்லாம் கேட்க கீழே வந்தவங்க கேட்டு செம்ம ஷாக் யா வந்தவங்க வேறு யாரும் இல்லை நம்ம அகிலா ஃபேமிலி தான் அப்போ அங்கே அபிவரா வந்து எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நேராக கிச்சனுக்கு போய் எல்லாேருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வரா இதை பார்த்தா அகிலா ஆச்சரியப்படுறாங்க இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்க அபி என் பீபி தான் வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுக்கணுமா அகிலா ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா சொல்லி கொடுத்துருக்கா பின்ன சும்மாவா எங்கள் வீட்டுக்கு இளவரசி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஜூலியட் வராங்க ஜூலியட் வாங்கம்மா நீங்கள் பிரியாவோட பெரியம்மாவா நல்லா இருக்கீங்களா ஆக்கி ஆமாம் தான் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அம்பி இவங்க ஜூலியட் எங்கள் வீட்டு செல்ல பாட்டி அகி ஜூலியட்டா என்ன இது ஜூலியட் எனக்கு பாப்பா வச்ச பேர் அதான் அதான் அப்படி சொல்கிறா என் பேர் வாசுகி எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தும் இல்லை ஆனால் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க எதுவும் இல்லாத எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குறாங்க அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்க அகிலாவுக்கு இன்னும் பார்வை பார்க்கணும் எண்ணம் அதிகமாகுது ஜூலியட் இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு போக போகிறாங்க அப்போ அகிலா அவங்கள கூப்பிட்டு அவங்களே வரட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஜூலியட் இவ்வளோ சீக்கிரமாக கீழே வர மாட்டாங்க எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு மொத்தமாக தான் கீழே வருவாங்க லேட் ஆகுமே அகி பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அபி போய் ஆதி மடியில் உட்காந்து ஆதி கூட விளையாடிட்டு இருக்கா இது அதில் ரசிக்கிறாங்க ஸ்கிரீன் ஷிஃப்டு அப்ஸ்டர்ஸ் ப்ரியா சரி என் பாட்னரேங்க சொல்லுங்க முகில் ஏதோ கால் வந்துச்சுன்னு டெரஸில் பேசிகிட்டு இருக்கா இதா ஏய் இன்னுமா வரலாவா எங்கே போனா அப்போ யாரோ பிரியாவை பின்னாடி இருந்து கூப்பிடாங்க அவங்கள பார்த்து பயந்து கத்திட்டா எல்லோரும் மேலே பார்க்குறாங்க அப்போ தான் ஆதியம் நிமிந்து பார்க்குறான் பிரியா இப்படியா பயம்படுத்துவேன் ஃபஸ்ட் அது கலட்டுடி பார்த்து சிரிச்சிட்டேன் இதோ அப்படின்னு மாஸ்க்கை கலட்டுறா அழகா அவன் முடி சரி பண்ணிவிட்டு அதை ஒதுக்கி திரும்புகிறா அவளை பார்த்து ஆதி அண்டாக்கிலாம் செம்ம ஷாக் டு பி கண்டினியூட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்